வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாரிசு அண்டு துணிவு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் வாரிசு. ஸோ நான் வாரிசு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் வாரிசு. ஸோ வாரிசோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபராக இருக்கார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மகன்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது மகனாக தான் நம்ம தளபதி அவர்கள் இருக்கார். ஸோ நம்ம சரத்குமாருக்கும் தளபதிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், சில முரண்கள்லாம் அவருக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறிகிறாரு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வீட்டை விட்டு வெளியிருந்தப்பறம் என்னென்ன பண்ணுறாரு, ஸோ அடுத்து சரத்குமாருக்கு என்ன பிரச்சனை வருது, அதனால் வந்து தளபதி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தார், அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணார்ன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இதில் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம அதை பற்றி எதுவும் நம்ம பேச வேண்டாம். ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் மட்டும்தான். தளபதி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவரோட ஹியூமர் ஆகட்டும், அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், ஸோ அவர் மட்டும்தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க தாங்கி பிடிக்கிறார். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு தெலுங்கு டிரெக்டர் இயக்கியிருந்தாலும் நம்ம தளபதி அவர்கள் உள்ளே இருந்தாலும் இது பக்கா கமர்ஷியல் மாஸ் அண்ட் எலிமெண்ட்டோட சேர்ந்த ஒரு பக்கா தமிழ் மூவியாக தான் நம்ம இதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை லைக் பண்ணுவாங்க. ஸோ கூட்டம் கூட்டமாக போய் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் இது எந்தளவுக்கு விரும்புவாங்கன்னு தெரியல, ஆனால் தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக இது பெரிய ட்ரீட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக போய் ஒரு பார்க்குற ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் அந்த திரைப்படம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருந்தது. ஸோ ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான், அதுன்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் தோணுச்சு. உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஸ்டார்ட் வித் துணிவு. ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு பேங்க்குள்ளே ஒரு ஹெரிட்டேஜ் பேங்க்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த அதுக்குள்ளே போயிட்டு அவர் அந்த பணத்தை கொள்ளடிச்சாரா, எதுக்காக அதுக்குள்ளே வந்தார், ஸோ ஏன் இந்த விஷயம்லாம் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரோட நெகட்டிவ் ஷேரில் இது காட்டுறாங்களே. ஸோ அவர் இப்போது அவர் நல்லவர் கிடையாது, அப்போ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த பேங்க்லேருந்து இந்த பணத்தை கொள்ளடிக்க மட்டும்தான் வந்திருக்காரான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போகுது. ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஏகே தான் வந்து மாஸ் பண்ணுறாப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரியே ரிவீல் ஆகுது. ஸோ இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் ஹாஃபை விட்டுருவோம், செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கிரெடிட் கார்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் சம்மந்தப்பட்ட இதில் பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பேங்க் சைட்லேருந்து நமக்கு அப்பப்போ பிடிக்கிற இந்த சர்வீஸ் டேக்ஸு, இந்த சர்வீஸ் சார்ஜஸ்ஸு, இதனால் என்னென்ன நமக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட இந்த பேங்க்லாம் வந்து எவ்வளோ கொள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான். அது எப்படி வந்து ஒரு பேங்க் ஐஸ்ட் மூலிமா இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜை வந்து எப்படி சொல்ல முடியுமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்என்எஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதோட கரெக்டான ஒரு எங்கேஜிங் ஃபேக்டராக வந்து கண்டிப்பாக அந்த துணிவு படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய விறுவிறுப்பு தான் சொல்லி நம்ம சீட்டோட எஜ்ஜில் தான் உட்காந்து பார்க்க வைக்குது. ஸோ அடுத்து நான் நடக்கும் அடுத்து நான் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏகோட ப்ரெசன்ஸும் நம்ம மஞ்சு வாரியர் அவர்களுடைய ஆக்டிங்கும் சேர்த்து ஒரு பக்கா ஒரு கெமிஸ்ட்ரி, அதான் கெமிஸ்ட்ரினால் அவங்க ரெண்டு பேரும் பேரிங் கிடையாது, பட் இருந்தாலும் சப்போர்ட்டிங் ரோல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை யூக்வல் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் பேஸை வந்து ஷேர் பண்ணி அவங்களோட மாஸை காட்டுறாங்க. ஸோ ஸோ ஹெச்என்எஸ்ஸோட ரைட்டிங் வந்து இங்கே ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ பெருசாக நம்ம தலைக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காஸ்ட்யூம்ஸில் தான் வராரு, பட் அதில் வந்தாலும் பட்டியாக கலப்புறாரு நம்ம தலை. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்என்எஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம சமுத்திரகனி ஆகட்டும், அவரும் சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம மகாநதி சங்கர் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் நடுவில் ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர்லாம் ஒருத்தர் வருவார், ஸோ அவரும் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸ் அவரும் கொஞ்சம் காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு துணிவு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த படம் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது, ஒரு சில விஷயம் பிடிக்கல. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். ஸோ நான் ஒரு என்னோட தனிப்பட்ட ஒரு பர்சனலாக வந்து சில விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் குடும்பத்தை தவிர்த்து வந்து ஒரு நடிகருக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ண முதல்ல உங்களுக்கு அதனால் என்ன பாதிப்பு வருது, என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு படத்தை வந்து ஒரு படத்தை பார்க்க வரீங்க, அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க சரிங்களா. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி சொல்ல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் நம்ம நிறைய நியூஸ் வந்திருக்கோம். ஸோ ரோகிணியில் கூட பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் வேண்டாம். எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆக்டர்ஸே பார்த்தீங்கன்னா அந்தமாரி விஷயத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஒரு எப்படி சொன்னீங்க, அவங்களும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்து ரெண்டு பேரும் ஒத்துமையாக போகிறது தான் நல்லது. ஸோ ஸோ அதுதான் நான் கேட்டுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட நம்ம வீடியோ எங்கேயும் எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில் பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.